கனடா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் வாழ்க்கை துணைக்கான விசா பெறுவதற்கான விதிகளை கடுமையாக்குவதாக அறிவித்துள்ளன. இதனால் அந்த நாடுகளில் பணிபுரிவோர் தங்களது வாழ்க்கை துணையை உடன் அழைத்துச் செல்வது இனி கடினமாகலாம். இரு நாடுகளும் என்னென்ன மாற்றங்களை செய்துள்ளன இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் தமிழ்நாடு, குஜராத், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து கனடாவில் குடியேற பலரும் முயற்சிக்கின்றனர். மனைவி மற்றும் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்ல வாழ்க்கை துணைக்கான விசா தேவை. வாழ்க்கை துணை விசாவை பெற வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்கின்றன. வாழ்க்கை துணை விசா என்பது ஒரு வகையான சார்பு விசா அல்லது அனுமதி பத்திரம் என கூறலாம். இது அவர்களை குறிப்பிட்ட ஒரு நாட்டில் வாழ அனுமதிக்கிறது. வாழ்க்கை துணை விசாவை பெற விண்ணப்பதாரர் மற்றும் அவரை சார்ந்திருப்பவர் இருவரும் 18 வயதிற்கு மேல் இருக்க வேண்டும். இது தவிர இருவருக்கும் திருமண சான்றிதழ் இருக்க வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாடும் தமது துணையை அழைத்துக் கொள்பவருக்கு குறைந்தபட்ச ஆண்டு வருமானத்தையும் நிர்ணயிக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் இதற்கு வெவ்வேறு அளவுகோல் உள்ளது. இது தவிர ஸ்பான்சர் செய்யும் பார்ட்னர் தமது மனைவியுடன் வாழ போதுமான ஏற்பாடுகளையும் செய்திருக்க வேண்டும். சார்ந்திருக்கும் துணைவர் அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கில மொழி தேர்வில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெறுவதும் அவசியம். இது தவிர சம்பள சான்றிதழ், வங்கி விவரங்கள், செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் ஆவணம் ஆகியவை வாழ்க்கை துணை விசாவிற்கு தேவை. கனடாவில் வாழ்க்கை துணை விசா கிடைக்க விண்ணப்பித்ததிலிருந்து 8-9 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை ஆகலாம். இது பின்னர் 7 மாதங்களாகவும் பின்னர் 6 மாதங்களாகவும் இறுதியாக 2 மாதங்கள் என்றும் குறைக்கப்பட்டது. சில நேரங்களில் இந்த விசாக்கள் 1 மாதத்திற்குள்ளாகவே வழங்கப்படுகின்றன. இருப்பினும் முதுநிலை அல்லது முனைவர் பட்டத்திற்கு படிக்கும் சர்வதேச மாணவர்கள் மட்டுமே தங்கள் வாழ்க்கை துணையை அழைக்க வாழ்க்கை துணை விசாவை பயன்படுத்த முடியும் என கனடா அரசு முடிவு செய்துள்ளது. அதற்கும் குறைவான படிப்புகளில் படிக்கும் மாணவர்கள் இந்த விசாவில் தங்கள் வாழ்க்கை துணையை கனடாவுக்கு அழைக்க முடியாது. கூடுதலாக ஸ்பான்சர் செய்யும் பார்ட்னர் கனடா குடிமகனாகவோ அல்லது நிரந்தர குடியிருப்பாளராகவோ இருக்க வேண்டும். இயலாமை தவிர வேறு காரணங்களுக்காக அவர்கள் சமூக உதவியை பெறவில்லை என்பதையும் நிரூபிக்க வேண்டும். வாழ்க்கை துணையின் நிதி தேவைகளை 3 வருடங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். கனடாவின் IRCC அமைச்சர் மில்லர் கூறும்போது, கனடாவுக்கு அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் வீடு, சுகாதாரம் மற்றும் பிற வசதிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இங்கு வரும் மாணவர்கள் தீய சக்திகளின் வலையில் சிக்காமல் இருக்கவும் கனடாவின் மக்கள் தொகை நிலையானதாக வளர வேண்டும் என்பதே தங்களின் முயற்சி என்றார். இந்த புதிய விதி குறித்து BBC பேசிய டைரக்ட் விசா என்கிற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் குர்பிரீத் சிங், கனடா அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது என்றாலும் அதை இன்னும் செயல்படுத்தவில்லை என்றார். இந்த விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாக மக்கள் விண்ணப்பிப்பதற்கு இன்னும் நேரம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். வாழ்க்கை துணை விசா பெறுவதற்கான விதிகளை பிரிட்டனும் கடுமையாக்கியுள்ளது. இத்தகைய கடுமையான சட்டங்களால் நாட்டுக்கு வரும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் என பிரிட்டன் அரசு நம்புகிறது. April 2024 முதல் தங்கள் விசா மூலம் வாழ்க்கை துணையை பிரிட்டனுக்கு அழைத்துக் கொள்ள விரும்புவோருக்கு ஊதிய விதிகளிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பிரிட்டனில் ஸ்பான்சர் செய்யும் பார்ட்னர் வாழ்க்கை துணை விசாவுக்கு விண்ணப்பிப்பதற்கான குறைந்தபட்ச ஆண்டு வருமானம் 18,600 பவுண்டுகளாக இருந்தன. இருப்பினும் புதிய விதிகள் இந்த குறைந்தபட்ச ஆண்டு வருமானத்தை April 2024 29,000 பவுண்டுகளாகவும் ஆண்டின் இறுதியில் 34,500 பவுண்டுகளாகவும் அதிகரிக்கும். இந்த குறைந்தபட்ச வருமானம் 2025 ஆண்டின் தொடக்கத்தில் 38,700 பவுண்டுகளாக உயர்த்தப்படும். மற்ற நாடுகளின் அரசாங்கங்களும் இதேபோன்று விதிகளை கடுமையாக்கி வருவதாக டைரக்ட் விசா என்கிற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் குர்பிரீத் சிங் கூறுகிறார்.